வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் மீண்டும் அதிகரிப்பு, இதனால் மீண்டும் ஊரடங்கு வருமா? ஸோ செய்திகள் எல்லாமே போன வண்ணம் இருக்கிறது. இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆல்சர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு. குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. சற்று குறைந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2000-க்கும் மேற்பட்ட கொரோனாவை சந்திச்சிட்ருக்கோம். ஸோ நாளுக்கு நாள் இது அதிகரிக்க பார்த்திங்கன்னா 4ஆம் அலை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு தழுவிய ஊரடங்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பள்ளி கல்லூரிகளும் மீண்டும் மூடப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே மீண்டும் முகக்கவசம் அணிய மறந்துடாதீங்க. ஸோ இந்த உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா முகக்கவசம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யான ஏரியாவில் ரஷ்யான ஊரில் எல்லாமே மார்க்கெட்டில் எல்லாமே கண்டிப்பாக அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி முகக்கவசம் நீங்கள் அணியலைன்னா 500 ஃபைனையும் சேர்த்து அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த 11 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குற ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த மாத இறுதிக்குள்ளார, ஸோ இந்த ஜூலை மாத இறுதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அந்த லேப்டாப் எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே படிக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஆஃப்லைனில் தான். ஊரடங்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.